இன்றைய முக்கிய செய்திகள். பெத்லகேமில் ஆண் குழந்தைகள் கொலை. யோசேப்பு குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்துக் கொண்டு இஸ்ரவேல் பயணம். யோவான் ஸ்நானகன் யூதியாவின் வனாந்தரத்தில் வருகை. இயேசுவுக்கு ஞான ஸ்நானம். இயேசு கலிலேயா நாடு முழுவதும் போதனை. 40 நாள் இரவும் பகலும் இயேசு உணவேதும் உட்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். இனி விரிவான செய்திகள் பார்ப்போம். பெத்லகேமில் ஆண் குழந்தைகள் கொலை. ஞானிகள் தன்னை சந்திக்காமல் சென்றுவிட்டதை அறிந்த ஏரோது மிகுந்த கோபமுற்றான். குழந்தை பிறந்த காலத்தை ஏரோது ஞானிகளிடமிருந்து அறிந்திருந்தான். இதற்குள் 2 வருடங்களாகி இருந்தன. எனவே பெத்லகேமிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல ஏரோது ஆணையிட்டான். ஆகவே இருந்தும் அதற்கு குறைவான வயதுடையதுமாகிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட ஆணையிட்டான். தீர்க்கதரிசி எரேமியாவின் மூலமாக தேவன் கீழ்கண்டவாறு சொன்னது நடந்தேறியது. ராமாவிலே ஒரு குரல் கேட்டது. துக்கத்தின் மிகுதியில் வந்த கதரன் அது. தன் குழந்தைகளுக்காக அழுகிறாள் ராகேல். அவளை தேற்ற முடியாது, ஏனெனில் அவளது குழந்தைகள் இறந்துவிட்டன. எகிப்தில் இருந்து திரும்புதல். ஏரோது இறந்த பின் யோசேப்பின் கனவில் கர்த்தருடைய தூதன் ஒருவன் தோன்றினான். இது யோசேப்பு எகிப்தில் இருக்கும் போது நடந்தது. தூதன் அவனிடம், எழுந்திரு, குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்துக் கொண்டு இஸ்ரவேலுக்கு செல், ஏனெனில் குழந்தையை கொல்ல முயன்றவர்கள் இப்பொழுது இறந்துவிட்டனர் என்றான். ஆகவே யோசேப்பு குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்துக் கொண்டு இஸ்ரவேல் சென்றான். அப்பொழுது யூதேயாவின் மன்னனாக அர்கிலாய் இருந்தான் என்பதை யோசேப்பு கேள்வியுற்றான். தன் தந்தை ஏரோது இறந்த பின் அர்கிலாயி யூதேயாவின் மன்னனானான். இவ்வாறு யூதேயாவுக்கு செல்ல யோசேப்பு தயங்கினான். யோசேப்பு கனவில் எச்சரிப்படைந்து அங்கிருந்து கலிலேயா பகுதிக்கு சென்றான். யோசேப்பு நாசரேத் என்னும் நகருக்கு சென்று அங்கு வசித்தான். எனவே தேவன் தீர்க்கதரிசிகள் வாயிலாக கிறிஸ்து நசரேயன் பி என்று அழைக்கப்படுவார் என சொன்னது நடந்தேறியது. ஸ்நானகன் யோவானின் திருப்பணி. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வருகை புரிந்து உங்கள் மனதையும் வாழ்வையும் சீர்படுத்துங்கள், ஏனென்றால் பரலோக இராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று போதனை செய்தான். கர்த்தருக்கான வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவரது பாதையை சீர்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் ஒருவன் சத்தமிடுகிறான் என தீர்க்கதரிசியாகிய ஏசாயா குறிப்பிட்டது இந்த யோவான் ஸ்நானகனை பற்றிதான். ஒட்டக உரோமத்தால் ஆன ஆடையை அணிந்து தோல் கச்சை ஒன்றை தன் இடுப்பில் இவன் கட்டியிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவன் உணவாயிருந்தன. யோவானின் போதனையை கேட்க எருசலேமிலிருந்தும் யூதேயா முழுவதிலிருந்தும் யோர்தான் நதிக்கரை முழுவதிலிருந்தும் மக்கள் வந்தனர். அம்மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தனர். யோவான் அவர்களுக்கு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு பரிசேயர் மற்றும் சதுசேயரில் பலரும் வந்தனர். அவர்களை கண்டதும் யோவான், நீங்கள் எல்லோரும் பாம்பின் குட்டிகள், வரப்போகும் தேவனின் கோபத்திலிருந்து தப்பிச் செல்ல உங்களை எச்சரித்தது யார்? உங்கள் மனமும் வாழ்வும் திரும்பிவிட்டன என்பதை நிரூபிக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்ய வேண்டாம். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என பெருமை பேசி திரியலாம் என எண்ணாதீர்கள். நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை இங்குள்ள கற்களிலிருந்தும் உண்டாக்க தேவன் வல்லவர். மரங்களை வெட்ட கோடரி தயாராக இருக்கிறது. நற்கனிகளை தராத எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு தீயிலிடப்படும். உங்கள் மனமும் வாழ்வும் திருந்திவிட்டன என்பதை காட்ட நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞான ஸ்நானம் தருகிறேன். ஆனால் என்னினும் பெரியவர் ஒருவர் வரப்போகிறார். அவர் காலணிகளை அவிழ்க்கவும் நான் தகுதியற்றவன். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் தானியங்களை சுத்தம் செய்ய தயாராக வருவார். அவர் பதரிலிருந்து நல்ல தானிய மணிகளை பிரித்தெடுத்து தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அணைந்து போகாத தீயிலிட்டு எரிப்பார் என்றான். இயேசுவின் ஞான ஸ்நானம். அப்பொழுது இயேசு கலிலேயாவிலிருந்து யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார். இயேசு யோவானிடம் சென்று தனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கேட்டார். ஆனால் யோவானோ இயேசுவுக்கு தான் ஞான ஸ்நானம் கொடுக்கும் அளவுக்கு மேன்மையானவன் அல்ல என்று அவரை தடுக்க முயன்றான். எனவே யோவான் இயேசுவிடம், நீர் என்னிடம் ஞான ஸ்நானம் பெறலாகுமோ? நான் தான் உம்மிடம் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, தற்பொழுது நான் சொல்லுகிறபடியே செய்,
தேவன் எதிர்பார்க்கும் நீதியான செயல்கள் அனைத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று பதில் சொன்னார். ஆகவே யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சம்மதித்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று நீரிலிருந்து மேலிருந்து வந்தபோது வானம் திறந்து தேவ ஆவியானவர் ஒரு புறாவை போல கீழிறங்கி அவரிடம் வருவதை கண்டார். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அக்குரல், இவர் என் நேசகுமாரன், நான் இவரை நேசிக்கிறேன், நான் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என கூறியது. இயேசுவுக்குண்டான சோதனைகள். பின்னர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு அழைத்து சென்றார். விசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசு அங்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு 40 நாள் இரவும் பகலும் இயேசு உணவேதும் உட்கொள்ளவில்லை. அதன் பின் இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்போது அவரை சோதிக்க பிசாசு வந்து அவரிடம், நீர் தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் இந்த கற்களை அப்பங்களாக மாறும்படி சொல்லும் என்றான். அதற்கு இயேசு, மக்களை வாழ வைப்பது வெறும் அப்பம் மட்டுமல்ல, மக்களின் வாழ்வு தேவனின் வார்த்தைகளை சார்ந்துள்ளது என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார். பின்பு பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரமான எருசலேமுக்கு அழைத்து சென்றான். பிசாசு இயேசுவை தேவாலயத்தின் மிக உயரமான இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் இங்கிருந்து கீழே குதியும், ஏனென்றால் தேவன் உமக்காக தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார், தூதர்களின் கரங்கள் உன்னை பற்றும், ஆகவே உன் கால்கள் பாறைகளில் மோதாது என்று வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறது என கூறினான். அதற்கு இயேசு, தேவனாகிய உன் கர்த்தரை சோதிக்க கூடாது என்றும் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டுள்ளதே என்று பதில் சொன்னார். பிசாசு பின்னர் இயேசுவை மிக உயரமான ஒரு மலை சிகரத்திற்கு அழைத்து சென்று உலகின் எல்லா நாடுகளையும் அவற்றின் மகிமைகளையும் பொருட்களையும் காட்டினான். பிறகு பிசாசு இயேசுவிடம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் நான் உமக்கு தருவேன் என்றான். இயேசு பிசாசை நோக்கி, சாத்தானே, என்னை விட்டு விலகிச் செல், நீ உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே வணங்க வேண்டும், அவருக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்றும் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டுள்ளது என்று கூறினார். எனவே பிசாசு இயேசுவை விட்டு விலகினார். அதன் பிறகு சில தூதர்கள் வந்து அவருக்கு சேவை செய்தனர். கலிலேயாவில் இயேசுவின் ஊழியம். யோவான் சிறையில் அடைக்கப்பட்டதை இயேசு கேள்வியுற்றார். எனவே இயேசு கலிலேயாவிற்கு திரும்பிச் சென்றார். இயேசு நாசரேத்தில் தங்கவில்லை, அவர் கலிலேயா ஏரிக்கு அருகில் இருந்த கப்பர்நகோம் நகருக்கு சென்று வசித்தார். செபுலோனுக்கும் நப்தலிக்கும் அருகில் உள்ளது கப்பர்நகோம். தீர்க்கதரிசி ஏசாயா கீழ்கண்டவாறு சொன்னதில் நடந்தேறும்படி இயேசு இவ்வாறு செய்தார். செபுலோன் என்னும் இடமும் நப்தலி என்னும் இடமும் யோர்தான் நதியை கடந்து கடலுக்கு போகும் சாலையில் யூதர்கள் அல்லாத பிற இனத்தவர் வாழும் இடமாக உள்ளது கலிலேயா. பாவ இருளில் வாழ்ந்த அவர்கள் மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்றை கண்டனர். ஒரு சுடுகாட்டை போல இருளடைந்து கிடக்கும் அப்பூமியில் வாழும் மக்களை நோக்கி அந்த வெளிச்சம் வந்தது. அச்சமயத்திலிருந்து இயேசு, உங்கள் மனதையும் வாழ்வையும் திருத்துங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் விரைவில் வர இருக்கிறது என்று போதனை செய்ய தொடங்கினார். சீஷர்களை தேர்ந்தெடுத்தல். இயேசு கலிலேயா ஏரிக்கரையோரம் நடந்து கொண்டிருந்தார். பேதுரு என்றழைக்கப்பட்ட சீமோனையும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் அவர் கண்டார். மீனவர்களான அச்சகோதரர்கள் இருவரும் ஏரியில் வலை விரித்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களிடம், என்னை தொடர்ந்து வாருங்கள், உங்களை மாறுபட்ட மீனவர்களாக்குவேன், மீன்களை அல்ல மனிதர்களை சேகரிக்கும் வேலையை செய்வீர்கள் என்று சொன்னார். சீமோனும் அந்திரேயாவும் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு கலிலேயா ஏரிக்கரையோரம் தொடர்ந்து நடந்து செல்லும் போது செபதேயுவின் புதல்வர்களான யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய சகோதரர்களை கண்டார். அவர்கள் இருவரும் ஒரு படகில் தம் தந்தையோடு இருந்தனர். அவர்கள் மீன் பிடிப்பதற்காக தங்களது வலையை தயார் செய்து கொண்டிருந்தனர். இயேசு அந்த சகோதரர்களை தம்முடன் வருமாறு அழைத்தார். எனவே அச்சகோதரர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். போதனையும் குணமாக்குதலும். இயேசு கலிலேயா நாடு முழுவதும் உள்ள இடங்களுக்கு சென்றார். அவர்கள் ஜப ஆலயங்களில் இயேசு தேவனுடைய இராஜ்யத்தை பற்றிய நற்செய்திகளை போதித்தார். மேலும் மக்களின் அனைத்து விதமான நோய்களையும் வியாதிகளையும் இயேசு குணப்படுத்தினார். இயேசுவை பற்றிய செய்தி சீரியா தேசம் முழுவதும் பரவியது. நோயுற்ற மக்கள் அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து வந்தனர். நோயுற்ற அம்மக்கள் பலவிதமான வியாதிகளாலும் வலியினாலும் அவதியுற்றனர். சிலர் மிகுந்த வலியினாலும்
சிலர் பிசாச்சு பிடித்தும், சிலர் வலிப்பு நோயினாலும், சிலர் பாரிச வியாதியாலும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இயேசு அவர்கள் அனைவரையும் குணமாக்கினார். பற்பல மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அம்மக்கள் கலிலேயா, பத்து நகரங்கள், எருசலேம், யூதேயா மற்றும் யோர்தான் நதியின் அக்கறை முதலான பகுதிகளிலிருந்து வந்திருந்தனர்.